ராணுவம் ஆக்கிரமித்துள்ள ஐம்பது ஏக்கர் காணியை தன்னிடமே திருப்பித் தருமாறு கோரிக்கை விடுத்து யாழ் மிரசுவில் ஆசைப்பிள்ளை ஏற்றம் பகுதியில் ராணுவம் ஆக்கிரமித்துள்ள ஐம்பது ஏக்கர் காணியை தன்னிடமே திருப்பித் தருமாறு காணி உரிமையாளரான தம்பி ராசா மகேஸ்வரி என்ற தாய் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளதுடன் மாற்றுக் காணி மற்றும் இழப்பீடு வேண்டாம் என நிராகரித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இன்று மாலை யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து எனது காணியை துப்புரவு செய்தேன் பனிரெண்டாம் ஆண்டு எனது காணிக்குள் அடாத்தாக புகுந்த ராணுவத்தினர் காணிக்குள் நுடியக்கூடாது என கூறியதுடன் காணியை சுவீகரித்து விட்டனர் பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஊடாக வழக்கு தொடர்ந்த போதும் தென்னம் தோட்டத்தை விடவும் தேசிய பாதுகாப்பு முக்கியமானது என கூறிவிட்ட நிலையில் எனது காணியில் நிரந்தரமாக இராணுவத்தினர் கொந்திவிட்டனர் சுமார் ஐம்பது ஏக்கர் காணியை எனது பிள்ளைகள் மறுமக்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் நான் வாழ்ந்த அந்த காணியில் வாழ வேண்டும் என நானும் அவர்களும் ஆசைப்படுகிறோம் என்னுடைய காணிக்காக நான் செல்லாத இடமே இல்லை கடைசியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சட்டதரணி செய்திருந்தோம் அவர் நீதியை பெற்றுக் கொடுப்பார் என நம்புகிறேன் ஆளுநர் சென்றிருந்தேன் அவர் காணி ராணுவத்திற்காக எடுக்கப்பட்டு விட்டதாம் ஆகவே மாற்றுக்காணை தருகிறாராம் அதுவும் யாழ்ப்பாணத்தில் மாற்றுக்காணி வழங்கக்கூடிய வசதிகள் இல்லை ஆகவே வேறு மாவட்டங்களில் மாற்றுக்காணைகள் தருவதாகவும் அதுவும் இலங்கையில் வாழ்பவர்களுக்கு சொந்தமான இருபத்தைந்து ஏக்கர் காணிக்கான மாற்று காணியே தருவதாகவும் வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய காணிகளை தர மாட்டோம் எனவும் சொல்கிறார்கள் ஏன் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் வெளிநாட்டில் வாழ்ந்தால் இலங்கையில் காணி கொடுக்க முடியாதா எமக்கு எங்களுடைய காணி வேண்டும் மாற்றுக்காணிகள் இழப்பீடுகள் வேண்டாம் என்றவர் அவர் கூறியுள்ளார்